வணக்கம் அன்புள்ளங்களே யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டி எஸ்ரோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருந்துச்சு நான் கைபேசினால் செல்லும் அப்புறம் பதிவு பண்ணி வச்சுங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ என்ற கைபேசி மூலமாக ஏன்னா நீங்கள் ஜோதிருத்தினால செயல்பட்டுக்கொள்ளலாம் சித்தமருத்துவால் செயலேற்றுக்கொள்ளலாம் வாங்கின மகிழ்ச்சி போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா மண்பானை தண்ணீர் குடித்து பாருங்கள் சூப்பர் டிப்ஸ் கேளுங்கள் மண்பானை தண்ணீர் குடிச்சு பாருங்கள் சூப்பர் டிப்ஸ் கேளுங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த மண்பானை தண்ணீரை வாங்கி குளிக்கிறவங்க வந்து மக்கள் வந்து இப்போ இப்போ சமீப காலமாக கொஞ்சம் நல்லா அதிகரிச்சுட்டு வர்றாங்க ஆனால் இதில் அந்த தண்ணியை குடித்தா கொஞ்சம் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லக்கூடாதுங்க அது என்னென்னா அது வந்து உங்கள் வீட்டோட ஒரு ஆர்வ வாட்டர்னு ஆர்வ வாட்டர் அந்த வீட் உங்கள் வீட்டில் வந்து ஆர்ஓ வாட்டர் இருக்குதுல்ல அது வெளியேற்றாது ஆனால் மண்பானை நீரில் இருக்கக்கூடிய சளி என்கிற கழி கழிவைத்தான் மண்பானை வெளியேற்றும் சளி பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் சளி என்ற கழிவைத்தான் மண்பானை தண்ணி வெளியேற்றும் தொண்டைக்குள்ளே இருக்க சளியை வெளியேற்றுறது எதை எதை குடித்தா வெளியேறும் உங்களுக்கு வந்து மண்பானை தண்ணியை குடித்தா தான் வெளியேறும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஆனால் இந்த ஆர்வோ வாட்டர் சொல்கிறதுலாம் வெளியேறாதுன்னு மருத் அறிஞர்கள் சொல்லப்படுது அறிவியலாளர்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது அடுத்து மண்பானை நீர் வந்து பார்க்கும்போது இருந்து எட்டு பீக செலவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரத்தத்தில் அளவும் எலும்பு மூட்டு வழியும் இவையென்னா சரியாகுது ரத்தத்தில் அளவை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் அது மாதிரி எலும்பு மூட்டு வழியை சரி பண்ணுறதுக்கும் மூட்டு எலும்பு வழிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மருத்துவர்கள் சொல்வது மூட்டு தேய்ந்து விட்டது கால்சியம் குறைந்து விட்டது எலும்பு அடர்த்தி குறைந்து விட்டது என்பது தான் அதனால் வந்து இயல்பாக ரத்தத்தில் வந்து அளவு வந்து ஏழு புள்ளி நாலு ஆக அதாவது பீகச்சி என்பது பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் வந்து ஏழிற்கு கீழ் அதாவது பிஹெச்சுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் அந்த பொருள் அமிலத்தன்மை உடையது அதாவது ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருள் ஏழிற்கு மேல் அதாவது அளவு வந்து இருந்தால் அது வந்து உடையது அல்கலைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிட் அல்கலைன்னு சொல்கிறது அதாவது நம்ம ரத்தத்தில் இயல்பாகவே வந்து காரத்தன்மை உடைய வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து இயல்பாக வந்து வந்து நமது ரத்த இயல்பாக காரத்தன்மை உடைய ஏழு புள்ளி நாலு பீக செலவு உடையது ஆனால் நாம் அருந்தும் பெரும்பாலான குளிர்பானங்கள் அமிலத்தன்மை உடையது அதாவது பீகச் செலவு என்பது பெரும்பாலும் ஐந்தை விட கீழாக இருக்கும் இதில் நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த குளிர்பானங்களில் இந்த குளிர்பானங்கள் அருந்தும் போது நமது இரத்தமானது அதன் இயல்பான காரத்தன்மையை இழந்து அமிலத்தன்மையாக மாறுகிறது இயல்பான காரத்தன்மை இருக்கிறது அதை இழந்து எதை சாப்பிட்றது மூலமாக குளிர்பானங்கள் சாப்பிட்றது மூலமாக அமிலத்தன்மையை மாறுகிறது இது இது தொடர்ந்து நடக்கும்போது ரத்தம் அமலத்தன்மையை அடையும் அதனால் ரத்தத்தை வந்து அமலத்தன்மையாக இருக்கும் காரத்தன்மையாக இருக்கிற ரத்தம் வந்து நார்மலாக இருக்கிற காரத்தன்மையாக இருக்கிற ரத்தமானது அமிலத்தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பல்வேறு உடல்நலக்கீடுகளை வழிவாக்கும் எனவே இதை வலைய எனவே இதை தடுக்கணும் தடுக்கும் பொருட்டு உடலானது ரத்தத்தை காரத்தன்மையாக மாற்ற இயலும் இந்த ரத்தத்தை காரத்தன்மையுடையதாக மாற்றக்கூடிய பொருள் வந்து கால்சியத்தில் இருக்குது நம்ம ரத்தத்தை காரத்தன்மையை மாற்றி ஆகணும் ஏன்னா அமலத்தன்மையாக கூடாது அதனால் காரத்தன்மையாக மாற்றுறதுக்கு எதில் பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து எதில் இருக்குன்னா அவங்களுக்கு கால்சியத்தில் இருக்குது எனவே இந்த எலும்பு மற்றும் மூட்டுகளில் உள்ள கால்சியம் ஆனது அயனோசிட் கால்சியமாக மாற்ற மாற்றப்பட்டு நமது இரத்தத்தில் கலக்கிறது இப்போது இரத்தம் இயல்பான காரத்தன்மை அடைக்கிறது இவ்வாறு எப்போதெல்லாம் ரத்தம் அமலத்தன்மை உடைய மாறுகிறதோ அப்போதெல்லாம் கால்சியம் எலும்பு மூட்டுகளிலிருந்து பிரிந்து ரத்தத்தில் கலந்து அதை காரத்தன்மையுடையதாக மாற்றுகிறது எனவே எலும்பு மூட்டுக்கள் வலு வலுவளிக்கிறது கடுமையான வழி உண்டாகிறது இப்போது எந்த அளவு பிகச்சானதும் பிகிர்கண்ட பொருட்கள் இருக்கிறது என்று நம்ம வந்து கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களே அப்படி பார்க்கும்போது குளிர்பானங்கள் வந்து ரெண்டு புள்ளி மூணு அதாவது மூணு ரெண்டு புள்ளி மூணுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு பிக செலவும் ஆர்வ வாட்டில் ஐந்துலேருந்து ஆறு பிக செலவும் காப்பியில் நாலு புள்ளி அஞ்சுலேருந்து ஐந்து புள்ளி அஞ்சு செலவும் மண்பானையில் தான் நீர் அந்த அந்த மண்பானை நீரில் வந்து ஏழு 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 ஏழில் எட்டு பிக செலவு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆர்வ வாட்டர் என்பது நாம் வீடுகளில் பெரும்பாலும் நினைத்து பயன்படுத்தும் தண்ணீர் தண்ணீர் சுத்திகரிப்பு கருவி தற்காலங்களில் பெரும்பாலான வீடுகள் இந்த கருவிகளை பொருத்தப்பட்டு தண்ணீர் சுத்திகரிப்பதை நினைத்து மூட்டு வலியை விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் ஒரு கருத்தாக சொல்லப்படுது அறிவியலாளர்களால் ஒரு கருத்தாக சொல்லப்படுது அதனால் வந்து நாம் குடிக்கும் அத்தனை குளிர்பானங்களும் மூட்டு வலிக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறதும் அறிவியலாளர்களே கருத்தாக இருக்குது இப்போ வந்து மண்பானை நீர் வந்து எவ்வளவு பாதுகாப்பானது என்று உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம வந்து இதிலிருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு அளவு அந்த பிஹெச் செலவு வந்து நல்லாயிருக்கு அதனால் மண்பான நீரை நம்ம வந்து குடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து எலும்பு மூட்டு பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுது பிஹெச் செலவு அதாவது காரத்தன்மை உடம்புக்கு வேண்டிய காரத்தன்மையாக இருக்குது அமலத்தன்மை ஆகாமல் பார்த்துக்குது இவ்வளோ நன்மைகளை செய்யுது அதனால் நம்ம வந்து கட்டாயம் வந்து இந்த குளிர்பானங்களில் வாட்டர்லாம் தவிர்க்கணும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க மருத்துவர்கள் அதாவது மருத்துவர்களுடைய அறிவியலாளர்கள் சொல்கிறத மருத்துவர்கள் ஏற்றுக்கிட்டு அந்த கருத்தை நாங்களும் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் அது வந்து நம்ம எது முக்கியம் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய உடம்பு வந்து எவ்வளோ காரத்தன்மை காரத்தன்மை கரெக்டாக இருக்கணும் அமலத்தன்மை கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற எது அள எதுக்கு எது எவ்வளோ அளவு இருக்குனுங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அளவாக சொல்லி வச்சு போனதுனால தான் முன்னாடியே அது கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க மண்பானை நீரில் இதெல்லாம் இருக்குது அதனால் மண்பானை நீரே குடிங்க இதான் அவங்க உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் மண்பானை நீர் குடித்து நல்லா வளமாக உடல் ஆரோக்கியமாக வாழணும் மேலும் மற்றொரு ஜோதிடர் மற்றும் சித்த மருத்துவர் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு 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 பையா இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் யார் டாக்டர் அச்சனோட கைபேசியான செல்லம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நயன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ என்ற கைபேசி மூலமாக ஏன் நீங்கள் ஜோதிட தேவ ஆசையையும் பெற்றுக்கொள்ளலாம் சித்த மருத்துவம் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்